ஆண்டவரும் உலகரட்சருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளிலும் சிந்தனைக்கென்று எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி நீதிமொழிகள் 30:8. நீதிமொழிகள் 30:8. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக. மாயையும் பொய் வசனிப்பையும் எனக்கு தூரப்படுத்தும், தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொல்லி, இங்கே யாக்கேயின் குமாரனாகிய ஆகூர் என்ற ஒரு மனிதன் ஒரு ஜபத்தை ஏறெடுக்கின்றான். இந்த ஆகூருடைய ஜபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், எனக்கு செல்வமும் வேண்டாம் வறுமையும் வேண்டாம், எனக்கு தேவையான உணவை மட்டும் தந்தருளும், எனக்கு எல்லாம் இருந்தால் நான் ஆண்டவரை எனக்கு தெரியாது என்று நான் மறுதளித்துடுவேன், ஆண்டவரை கண்டது யார் என்று சொல்லி என்னால் கேட்க நேரிடும். ஆகவே எனக்கு உரிய ஆகாரத்தை எனக்கு நீர் அளியும். அது மாத்திரமல்ல, என்னுடைய வாழ்க்கையில் என்ன ஆசீர்வாதத்தை அவர் வைத்திருக்கிறாரோ அது மாத்திரம் எனக்கு கிடைத்தால் போதும் என்பது தான் இங்கே இந்த ஆகூருடைய ஜபமாக ஒரு உபதேசமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பொதுவாக நாம் கேட்பதிலே மகிழ்கிறோம், உலகத்தின் எல்லா நன்மைகளும் கடலுடையது என்றும் இதனால் நாம் ஒத்துக்கொள்கிறோம். ஆயினும் எவ்வளவு என்று குறிப்பது நம்முடைய தகுதி கிடையாது. நாம் அலோகித்து மிஞ்சி கேட்பது நம்முடைய சுயநலத்தையும் பேராசையும் அது காட்டும். ஆகவே ஆண்டவரிடம் அவர் என்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அளவு கொடுக்க வேண்டும் என்று இருக்கின்றாரோ அதை நாம் விட்டுவிடுதல் தான் நம்முடைய வாழ்க்கையில் சிறப்பான ஒரு காரியமாகும். ஆகவேதான் இந்த பக்தன் சொல்கின்றான், எனக்குரிய படியை எனக்கு அளந்தருளும் என்று சொல்லி, எனக்கு என்ன ஒரு படியை எனக்கு என்ன காரியம் கொடுக்க வேண்டும் அளந்து வைத்திருக்கின்றாரோ அந்த இறைவன் அதை மாத்திரம் எனக்கு கொடுத்தால் போதும் என்று சொல்லி இந்த பக்தன் குறிப்பிடுகின்றான். இன்றைக்குமாக அந்த 2வது மாதத்தில் வந்திருக்கின்ற நாம், எனக்கு ஆண்டவரை கர்த்தர் என்ன காரியத்தை அளந்து வைத்திருக்கிறாரோ, எனக்கு என்ன காரியத்தை இந்த நாளில் தர இருக்கிறாரோ அதை மாத்திரம் ஆண்டவர் தந்தால் போதும் என்று சொல்லி அந்த மனரமயத்தோடு நம் கடந்து செல்கின்ற ஒரு பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும். ஆகவே எனக்கு என்ன காரியத்தை ஆண்டவர் வைத்திருக்கின்றார், எனக்குரிய அளவை ஆண்டவரை கர்த்தனுக்கு போசிப்பார் என்று சொல்லி அந்த ஒரு விசுவாசத்தோடு அந்த ஒரு நம்பிக்கையோடு நாளில் கடந்து செல்வோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக மாற்றத் தெரியும் தேவனாக இருக்கின்றார். ஆண்டவர் தாமே இந்த நாளையும் நமக்கு ஆசீர்வதித்து வந்தவராக. ஆமேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.